வணக்கம் வெல்கம் டு த பிக் பாஸ் டே நம்பர் தேர்டீன் இப்படி சொன்னால கொஞ்சம் எரிச்சலால அந்த நெகிழ்ச்சி அப்படி இருக்கு இது யாருப்பா கோஆர்டினேடரு இது யாருப்பா ஆர்கனைசரு ஏன்பா இப்படி கழுத்தா இருக்கிறீங்க ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோமா அதுக்குள்ள சுவாரிசத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு கேம் ஷோ செய்யணும் அதை விட்டு போட்டு உக்காத வச்சு கதை அடிச்சுட்டு ஏதாச்சும் கூத்து பண்ணிக்கிட்டு சொல்றாங்க யா இது சுவாய்வு சீரீஸ் யா நாங்க விஜய் டிவி டிராமா பார்க்க வரலையா ஸோ நேரா நிகழ்ச்சி போகலாம் எஸ் டி ரெகுரேஷன் எம்பையர் வழங்கும் பிக் பாஸ் டே நம்பர் தேர்ட்டீன் மூன்று அக்டோபர் தொடங்கி பாஸ் நிகழ்ச்சி வந்து ஏர்ல வருது ஸோ அந்த நிகழ்ச்சியும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண போறேன் ஸோ அந்த நிகழ்ச்சியும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க புது நபராக இருந்தாலும் சரி புது ஃபாலோவராக இருந்தாலும் சரி புது வியூவராக இருந்தாலும் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தடிங்க ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அப்படி கண்டினியூஸாக நிறைய விஷயத்த வந்து நிறைய சாரீஸ் வந்து ஷேர் பண்ண போறோம் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ்ல இருந்த டே ஒன்லேருந்து டே டுவெல்ஃபோட வீடியோஸை பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரேப் அப் பண்ணி கொடுத்துருப்பேன் இது அவ்வப்பொழுது உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷனை ரேப் அப் பண்ணுற வேலை தான் என்னோட வேலைன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு டோட்டலி நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் டி தேர்ட்டீன்ல அப்படி என்னதான் நடிச்சு அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் டிவியில் நடக்க வேண்டிய எல்லா ஷோவையும் தூக்கி இப்போ சிவாய்வர் சீரீஸ்ல பார்க்க முடியுது இது காப்பி பேஸ் பண்ண வேணாம் இது ஒரிஜினலா யூஎஸ் செய்யற மாரி தமிழ்நாட்டில் செஞ்சுமா கண்டிப்பா சுவாரிசமா இருக்காது அதுக்குண்டான உண்டான வியூவர்ஸ் இருக்காது அப்படி சொல்லிட்டு தப்பு கணக்கு போடுறவங்க கூட இருக்காங்க பட் அந்த மாதிரி நடக்க போறதுல காரணம் எல்லாருக்கும் கேம் வேணும் இந்த கேம் எப்படி விளாடுறாங்க இந்த கேமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க இந்த கேம்ல இருந்து என்ன கத்துக்கலாம் இந்த கேம்ல இருந்து எப்படி அந்த டீம் ஒர்க்கை பார்க்கலாம் சொல்ற அந்த ஒரு மைண்ட் செட் கேட்டோட இந்த ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள போயிட்டு நீங்க டான்ஸ் ஆடணும் நீங்க பாட்டு பாடணும் நீங்க நடிக்கணும் இயல் இசை நாடகத்தை வந்து இதுல கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்களா மூணு விஷயமும் ஏதாச்சும் ஒரு கல்ச்சரை ஒட்டி போயிருந்தா இது சர்வைவருக்கு அழகுன்னு சொல்லலாம் பட் அது நடக்கவே கிடையாது இதுல என்னன்னா ஒரு பாட்டு படிக்கணும் அப்ப சினிமா பாட்டு படிக்கிறாங்க ஒரு டான்ஸ் ஆடணும் அப்ப ஒரு சினிமா டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு டிராமா போடணும் அதுவும் ஒரு சினிமாவில் ஏற்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க மூணுமே பார்த்துமா இவங்க செலிபிரிட்டியா இருக்காங்க இதுல கை தேர்ந்தவங்களா இருக்காங்க அதுல அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க சொல்லிருக்காங்க ஓப்பனிங்ல ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாங்க அந்த விஷயத்த ஒட்டி இந்த இயல் இசை நாடகம் இருந்துச்சுன்னா இப்படி கை தட்டி கொண்டாடி இருக்கலாம் அது என்ன பார்த்தோமா மாசாய் டிரைப் பத்தி எலபிரேட் பண்ணிருந்தாங்க இந்த மாசாய் டிராய்ப்பா யாரு சிம்பிளான எலபிரேஷன் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு அர்ஜுன் சார் இந்த கல்ச்சர் உள்ள மக்கள் அவங்களோட பாடல் அவங்களோட ஆடல் அவங்களோட டிராமில் மொழியாக்கம் செஞ்சு மக்கள்கிட்ட எலபிரேட் பண்ணும்போது இன்னொரு கல்ச்சரை தமிழ் மொழியில அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பட் அது நடக்கவே கிடையாது ஒரு டிரைப் மெம்பர்ஸ் காட்டுக்குள்ள அவன் பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த டிரைப்ஸோட கல்ச்சருக்குள்ள குள்ள இருக்கான் அவனே அவன் கல்ச்சரை விட்டு கொடுக்காம நாகரிகத்தோட உக்காந்துட்டு இருக்கான் ஆனா இந்த ஐஸ்வர்யாவும் இந்த லட்சுமி பிரியாவும் அதே நேரத்துல உமாபதியும் ஆடுற கூத்த பாத்துல வந்திருக்கிற இருக்கிற மாசாய் காரணங்க அரண்டு போயிட்டாங்க இடனா இவனுங்க நம்ம தான் காட்டுவாசியா இருந்தோம் நினைச்சோம் ஆனா இவனுங்க நம்மளோட பெரிய காட்டுவாசியா இருக்கானுங்க இவனுங்க அடிக்கிறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு டான்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கல்ச்சர் என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு கல்ச்சரை அடாப்டேஷன் பண்ணி அவங்க மத்தியில பெர்ஃபார்ம் பண்ணும்போது போது பாச புரியாட்டி கூட அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க கல்ச்சரா அப்ப எங்க கல்ச்சர் ஒன்னும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்பிடுவாங்க வேற கெடுக்கிறதுல செலிபிரிட்டிஸ் கை திறந்தவங்க சொல்லலாம் அப்பனா தொடக்கத்துல சொன்ன மாதிரி சிவாய் வெட்டிஸ் என்ன செஞ்சிருக்கலாம் இந்த ட்ரைப் மெம்பர்ஸ் கண்டிப்பா மாசாய் டிராப் மெம்பர்ஸ் கூட ஒரு ரெண்டு நாள் தங்க விட்டுட்டு அங்க இருக்கிற கல்ச்சர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு எப்படி அவங்க சுவாய்ப் பண்றாங்க எப்படி அவங்க ஹண்டிங் பண்றாங்க எப்படி அவங்க வந்து பிளான்டிங் பண்றாங்க எப்படி அவங்க கல்ச்சர் மேரேஜ் இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்க வச்சுட்டு அந்த மாசாய் டிராப்போட கல்ச்சரோட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகமாக தமிழ் மொழியில சொல்லி இருந்தாங்கன்னா இது பெரிய லெவலில் ஆடியன்ஸ் ரீச் ஆயிருக்கும் பட் அந்த விஷயத்த செய்யாத பட்சத்துல மேபி நேரம் குறைச்சலா இருக்கிற வாசி இதை மட்டும் செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் தலமா விட்டுருக்காங்க பட் அது வந்து சிவாய்வருக்கே ஒரு பேட் இமேஜா கொடுக்குது நான் நம்புறேன் உங்களோட கருத்து என்னன்னு கீழுக்கு பதிவு வச்சிருங்க வந்திருக்கிற மாசாய் ட்ராப் இது யாருன்னு பார்த்தா இவங்க ஒரிஜினல்ல வந்து சூடான்ல இருந்து வந்தவங்க சூடான்ல இருந்து ஒரு காலகட்டத்தில் மீக்ரேட் பண்ணும்போது கென்யா நாட்டு சவுட் பகுதியிலையும்

பிடிச்சிருக்குதா இந்த சொசைட்டிக்கே மெயினான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இவங்களை ஃபேவரட்டான ஃபுட் என்ன சொல்லுமா இந்த காளை மாடு சாப்பிட்றதும் இந்த காளை மாட்டோட ரத்தத்தையும் சாப்பிட்றதும் இந்த காளை மாடு ரத்தத்தை வந்து கட்டி வச்சுட்டு அப்படி ஐஸ்கிரீமே சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் இந்த காளை மாடு வந்து இவங்க வியாபாரம் பண்ணுவாங்க இவங்களும் வந்து பிளான்டேஷன் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏன் அவங்க வந்து சோப்பு கலராக போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க கல்ச்சர் சட்டையா சொல்லுமா இவங்களுக்கு வந்து பல கல்ச்சர் சட்டை இருக்கு இதுல மெயின் என்னன்னா சவுத் கேன்யாலும் சரி நார்த் தன்சானியாலும் சரி இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதே மாதிரி சோப்பு கலர் சட்டை தான் போட்டு போவாங்க இந்த மாசாய் கல்ச்சர்ல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சூனாட் செய்யப்படும் ஆண்களுக்கும் செய்யப்படும் பெண்களுக்கும் செய்யப்படும் இந்த சூனா நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஆணும் அந்த பெண்ணும் சரி கருப்பு உடைய ஒருத்திக்கணும் அதே நேரத்தில் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க மொட்டை அடிக்கிற கல்ச்சர் வந்து அந்த கல்ச்சர்ல வந்து பெரிய கல்ச்சர் சொல்லலாம் எல்லாரும் மொட்டை அடிச்சிருக்கும் அன்லஸ் அவங்க வந்து அந்த ட்ரைப்க்கு வாரியரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து முடி வளர்க்கலாம் ஒரு அளவுக்கு முடி வளர்க்கலாம் இந்த டிரைப்ல வந்து வாரியர் செலக்ஷன் பண்றதுக்கு ஒவ்வொரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பன்னெண்டு வயசு பள்ளியிலேருந்து இருபத்தஞ்சு வயசு பையன் வரைக்கும் இவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒரு கலை போர் தந்திரம் எப்படி வாழணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க ஸோ இவங்களை மட்டும்தான் அந்த மாதிரி முடிய வளர்க்கறதுக்கு கூடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் இந்த கல்ச்சர்ல வந்து நிறைஞ்சு கிடக்குது அவ்வளவு அவங்களோட விஷயத்த வந்து நிறைய இடத்துல நிறைய பிளாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா யூனிக்கான ஒரு கல்ச்சர் அதே நேரத்தில் இவங்களோட கல்ச்சர் வந்து ஸ்டேடியான கல்ச்சர் இவங்க அழிய போறது இதே கல்ச்சர்ல இருந்து நிறைய பேர் வந்து நல்லா படிச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு டாக்டரா இருந்திருக்காங்க லாயரா இருந்திருக்காங்க ஒரு நபர் அவர் பேர் வந்து அட்வர்ட் சொக்கோனி அவரோட வரலாறு எங்கே இருந்து வந்துச்சு பாத்தோமா இந்த மாசாய் டிராப்ல இருந்து வளர்ந்து வந்த ஒரு பையன்

சூப்பரா இருந்துச்சு பயங்கரமா கை திறந்தவங்களா இருக்காங்களா இன்னைக்கு அந்த டாஸ்க் கொடுக்கும் போது உமாபதி வந்து கொஞ்சம் விஷுவலா பாத்துருக்காரு லேடி கேஷோட கதையை வந்து நம்ம ஒரு ஸ்கீட்டா செஞ்சு அது மக்கள்கிட்ட பிரசென்ட் பண்ணுமா கண்டிப்பா இது நல்லா ரீச் ஆகும் அவங்களோட கதை வந்து உண்மையா இருக்கு அதே நேரத்தில் லைவ்லியா இருக்கு அந்த பர்சன் அந்த கதைக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லும்போது ஓகே அந்த கதையை எடுத்துட்டு நடத்தினாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அவங்க அப்பாவோட ஆதரவு வழியாக இந்த மியூசிக்கல் லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரொடியூசர் அவங்க மேல வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த வழியாக எப்படி ஏஆர் ரமன் ஸ்டுடியோல போயிட்டு அவங்க ரெக்கார்டிங் பண்ணாங்கன்னு எல்லா விஷயத்தையும் ரேப்பா பண்ணி அவங்க அவரோட வளர்ச்சி இப்ப சிவாய்வ சீரிய வரைக்கும் காட்டுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் இது சிங்கப்பூர் நாட்டுக்கே பயங்கரமான ஒரு விஷயம் இந்த வேலையில லேடி கேஷாவோட தகப்பனாருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி பிள்ளைங்களோட ட்ரீம்ஸ் சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களோட ட்ரீம் அடையிற வரைக்கும் உதவி செஞ்ச நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாரி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் பிகாஸ் உங்களோட கனவு சில்ட்ரன் மேல திணிச்சிங்கன்னா அந்த சில்ட்ரன் உங்களுக்கு ஒரு பப்பேட்டா தான் இருக்கும் நீங்க ஒரு பப்பேட் மாஸ்தரா இருப்பீங்க முடிஞ்ச

மோசமாக உட்காந்து பிளேமிங் பண்ணியிருக்கேன் அது சின்ன பிள்ளை வேலை செய்ய முடியல உட்காந்துக்கிட்டுமே அப்படின்னு கிடையாது சுவாய்வரில் நீங்கள் சுவாய் பண்ணுறதா இருந்தால் உங்கள் சாப்பாட்டுக்கு நீங்களே தான் உழைக்கணும் இன்னொருத்தவங்க உழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பானு கிடையவே கிடையாது அந்த ஐலண்டில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் உங்களை அங்கே தூக்கி போட்டிருக்காங்க நீங்களே ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் மேப் அண்ட் ரூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு ஐலண்டில் காரணம் சில நேரத்தில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது ஆடு காங்க்ரீட் ஜங்கல் கிடையாது நீங்கள் இங்கே போனோமா இந்த ஸ்ட்ரீட்டில் இதுதான் இருக்குது இந்த கடை தான் இருக்குன்னு சொல்கிறது காட்டுக்குள்ளே சில நேரத்தில் நீங்கள் போகிற இடமும் அதே நேரத்தில் அது போற நேரமும் அது வித்தியாசப்படும் பகல்ல தெரியாத விஷயம் மத்தியான தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தியான தெரியாத விஷயம் பகல்ல கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வாழணும்னா கண்டிப்பா உங்களோட செல்ஃபை கேரி பண்ணிட்டு அங்க என்ன இருக்கோ அதை தேடி தான் நீங்க சாப்பிடணும் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாம் உலகம் மட்டும்தான் சிவாய்வரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு அணி எதுக்கு தான் வாழ்றாங்கன்னு தெரியாம இருக்கு மேபி டாஸ்க் இல்லாத பட்சத்தில் போரிங் அடிச்சிருச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் இம்யூனிட்டி டாஸ்க் தான் எதிர்பார்த்தேன் பட் அது நடக்கவே கிடையாது மேபி டே நம்பர் ஃபோர்டீன்ல கண்டிப்பா இந்த இம்யூனிட்டி டாஸ்க் நடக்கும் இந்த இம்யூனிட்டி டாஸ்க்ல இருந்தால் கண்டிப்பாக காடர்கள் தேய்க்கிறாங்கன்னு நான் கணிக்கிறேன் உங்களோட கணிப்பு என்ன இருக்குன்னு கண்டிப்பாக தெரிவிங்க அதே நேரத்தில் இன்னமும் நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கலையா கண்டிப்பாக கீழே கொடுக்கப்பட்ட ஒரு கூகுள் லிங்க் வழியாக நீங்கள் தட்டினீங்க அந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நல்ல வேலை இந்த ஐலண்ட்ல சும்மா ஒரு இடத்துல போய் விட்டுட்டாங்க நீங்க அங்கேயே இருங்க அங்கேயே சிவாய் பண்ணி விட்டாங்க உங்களை மாரி கையில ஒரு கம்பாஸ் கொடுத்து ஒரு மேப் கொடுத்து இருபத்தோரு நாள் கழிச்சு உன் நாங்க வந்து சந்திக்கிறோம்ப்பா நீ இருபத்தோரு நாளுக்குள்ள நீ வரலன்னா நீ செத்துட்டேன்னு உங்க வீட்டுல தகவல் வச்சிருன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் எங்களை மாரி போற பக்கம் எல்லாம் தின்னுட்டு மரத்தை மேல தூங்கிட்டு கால் வலிக்கதோ இல்லையோ பசிக்குதோ இல்லையோ இருபத்தோரு நாளுக்குள்ள அந்த செக் போஸ்ட்ல போய் சேரலனா இருபத்தி ரெண்டாவது நாளில் நாங்கள் செத்துட்டோம்னு சொல்லிட்டு சூறாக்கா பாருல முகத்தை வச்சு அனுப்பி விட்டுருவாங்க ஸோ நாங்க எவ்வளோ பேர் சிவாய் வரணும்னு எங்களுக்கு தான் தெரியுது இன்னும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வருவோன்னு நம்புவோம் காத்திருப்போம் காரணம் இதுக்கு காம்படிஷனாக இருக்கிற பிக் பாஸ் சீரீஸ் வந்து மூன்று அக்டோபர் தொடங்க போது அதுக்கும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும் அதுவும் இதுவும் போட்டி போடுற நேரத்தில் இந்த ஷோ வந்து அப்படி முழுங்கிருக்கூடாதுன்னு நம்புறேன் இந்த ஷோவில் இருக்கிற சில அம்சங்களை வெளியாகிட்டுமா வெறும் கேம்ஸ் மட்டும் செட்டிங் பண்ணி கொடுத்தான்னா கண்டிப்பாக அந்த ஷோவுக்கு ரேட்டிங்கே வேறு இது எஸ்டி ரெக்ரேஷன் எம்பையர் வழங்கும் சிவாய் ஆஃப்த மேட் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நான் சந்திரா த்ரோ பீஸ் அவுட்